சேலம் ஜாகீரம்மா பாளையத்தில் அமைந்துள்ள காளியம்மன் கோயிலில் நேற்று வரலட்சுமி பண்டிகையை முன்னிட்டு விளக்கு பூஜை வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த வரலட்சுமி பண்டிகையை முன்னிட்டு விளக்கு பூஜை செய்தால் திருமணமாகாத பெண்களுக்கு திருமணமும் மாங்கல்ய பலமும் கிடைக்கும் என்பது ஐதீகம். இதனால் இந்த பகுதியை சுற்றியுள்ள 200க்கும் மேற்பட்ட பெண்கள் பூஜைக்கான விளக்கு, உத்ரணி, தேங்காய், பழம், பழ வகைகள், குங்குமம், மஞ்சளை கொண்டு லலிதா சகஸ்ரநாம அர்ச்சனையை பூஜித்து கொண்டு விளக்கு பூஜையை வெகு விமர்சையாக செய்தனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சாந்தி நடராஜன் மற்றும் ஊர்கவுண்டர்கள், விழா நிர்வாகிகள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர். இந்த விளக்கு பூஜையில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். எல்லாம் வல்ல அகிலாண்ட கோடி பிரம்மாண்டனாக திகழ்கின்ற அருள்மிகு ஸ்ரீ மகா காளியம்மனுடைய திருக்கோயில்
ஆலய வாசலிலே இன்றைய தினம் சுபயோக சுப நட்சத்திர சுபலக்னத்திலே வரலட்சுமி விரதம் என்று சொல்லக்கூடிய புனிதமான நன்னாளிலே மகாலட்சுமியுடைய ஸ்வரூபமாக திகழ்கின்ற திருவிளக்கு பூஜையானது இப்பொழுது ஆரம்பிக்க உள்ளோம். அகிலாண்ட கோடி பிரம்மாண்டனாக திகழ்கின்ற இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தியாக திகழ்கின்ற நமது அன்னை மகா காளியம்மனுடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தினால் வருட வருடம் வரலட்சுமி விரதத்தை முன்னிட்டு எல்லா பெண்களும் தீர்க்க சுமங்கலியாக தொழில் வியாபாரங்கள் குடும்பத்திலே சேமமாக நடைபெற வேண்டும் என்பதற்காகவும் இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி என்று சொல்லக்கூடிய மகாலட்சுமியுடைய அம்சமாக திகழ்கின்ற திருவிளக்கு பூஜையானது இப்பொழுது ஆரம்பிக்கின்றோம். அமைதியாக இருந்து 1008 ஸ்லோகங்கள் ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம் என்று சொல்லக்கூடிய 1008 ஸ்லோகங்கள் அம்மனுக்கு அர்ச்சனையாக சேவித்து நைவேத்திய பிரசாதங்கள் அம்மனுக்கு நைவேத்தியமாக வழங்கி தீபாராதனை நடைபெறும். அதற்கு முன்னதாக விநாயகருக்கு விக்னங்கள் தீர்க்கக்கூடிய விநாயகப் பெருமானுடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்று இங்கே கலசங்கள் உங்கள் அனைவரும் சங்கல்பம் செய்து கொள்ள கலசங்கள் வைக்கப்பட்டுள்ளது. நாங்கள் சொல்லும் பொழுது சங்கல்பம் செய்து எல்லாம் பண்ண இறையொருள் எங்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் என்று மகா காளியம்மனுடைய திருப்பாதத்தை வணங்கி இப்பொழுது கணபதி பூஜை ஆரம்பிக்கின்றோம். விநாயகரை வணங்கி அவருடைய ஆசி பெற்று அதன் பிறகு தீபத்தை பொருத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அடி பீடம் வந்து பிரம்மா, நெடுபாகங்கிறது விஷ்ணு. அறிவினோ சகல ஜனமே சுகினோ பவந்து. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு யார் நினைக்கிறாங்களோ பகவான் வந்து அவங்களுக்கு வந்து முதல்ல வந்து அவங்க கூட அவங்க குடும்பம் சேமமா இருக்கிறதுக்கு அருள் புரிகிறான்னு சொல்லி வேதத்தில் சொல்லுது. அதே மாதிரி நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கணும், உலகமே சகல ஜனமே எல்லாரும் நல்லா இருக்கணும் சொல்லி தீபெல்லாம் பொறுத்திருக்குமா எல்லாம் பண்ண மகா கணபதி பிரார்த்தனை பண்ணுங்க. ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணு ஸ்ரீமன் மகாதேவதா திருவிளக்கு பூஜை அறிபூரண கிருபா கடாட்ச ஆசீர்வாதஸ்ய கோத்ரோத்பவாய. அவங்க கோத்திரம் மனசுலேயே சொல்லிக்கிங்க. சிவகோத்திரம் இருந்தால் சிவகோத்திரம் சொல்லிக்கிங்க, விஷ்ணு கோத்திரம் இருந்தால் விஷ்ணு கோத்திரம் சொல்லிக்கிங்க. பேர் நட்சத்திரம் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பேர். எல்லாரும் நல்லா இருக்கணும், குழந்தைகள்லாம் நல்லா படிக்கணும், தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும், உடல் ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொல்லி அவங்கவுங்க மனசுலேயே பிரார்த்தனை பண்ணிங்க. தம்பத்தியோ அனுக்கிரக ரூபேணே தீர்க்கம் தீர்க்கமாரஸ்தோ கோத்ரத்வாய குலதேவதாப்யோ நம. அவங்க குலதேவதாவை நமஸ்காரம் பண்ணீங்க. குலசாமி முக்கியம், அதனால அவங்களையும் நான் பிரார்த்தனை. திருவிளக்கு பூஜை அனுக்கிரக ரூபேணே பரிபூர்ண கிருபாகராட்சாதி மகாலட்சுமி ஸ்வரூபாய மகாகணபதி வித்யா கணபதி சுவாமி தேவத பரிபூர்ண கிருபாகடாட்சாதி சித்திரஸ்தோ சங்கல்ப பிராகாரேனே சகல ஜனமே சுகினோ பவந்து சித்தி புத்தி வல்லவாம்பாசமேதே ஸ்ரீ ராஜகணபதி சுவாமி பாதாரவிந்தயோ நானாவீத பரிமளமத்ர மந்திர புஷ்பம் சமர்ப்பயாமி. நமஸ்காரம் பண்ணிட்டு பிள்ளையார் மேல போட்டுருங்க. மகா கணபதியை தியானம் ஒரு பூ எடுத்து நமஸ்காரம் பண்ணீங்க. மகா கணபதியை பிரார்த்தனை பண்ணீங்க. சிவதனைய வரிஷ்டம் சர்வ கல்யாண மூர்த்தி பரசு கமலஹஸ்தம் மகாபோம் கபிலாய நமஹாபோம் கஜகர்ணகாய நமஹாபோம் லம்போதராய நமஹாபோம்
எல்லாமே ஓம்காரத்துல இருந்துதான் இந்த உலகமே பிரபஞ்சமே இருக்கு. ஓம்கார சவுண்டு தான் எல்லாமே. அதனால ஓம்ங்கிறது தான் பிரணவம். அதனால பிரணவத்தை நாம ஆராதனை பண்ணோம். சூரிய பகவான் அப்படி நமஸ்காரம் பண்ணிட்டு சந்திர பகவான் கும்பிட்டுட்டு பிள்ளையார் மகா கணபதி அரித்ர அரித்ரம்னா மஞ்ச பிள்ளையார்னு அர்த்தம். அரித்ர கணபதிக்கு பூஜை பண்ணுங்க. ஓம் தசாங்கம் குக்லோபீதம் சுகதஞ்ச மனோகரம் ஆஜ்ஞானாம் சர்வதேவானாம் தூபோயம் பிரதிக்ருதாம் தூபமாக்ராபயாமி மகா கணபதயே நமஹ. அந்த வாழைப்பழத்துல ஓரமா குத்தி வச்சிருங்க. ஓம் அனுக்கிருக ரூபேண விக்னேஸ்வரமூர்த்தயே நமஹ நானாவீத பரமளமத்ர மந்திரபுஷ்பம் சமர்ப்பயாமி. பிள்ளையார் பாதத்தை போட்டு நமஸ்காரம் பண்ணீங்க. அகஜானனம் பத்மார்க்கம் கஜானனம் மகர்நிசம். இது முகங்கிறது மகாலட்சுமியோட அந்த தீபம் வந்து முகம். அதனால ஒவ்வொரு பூவா மனசுல இப்படி நினைச்சீங்க. பூவை வந்து இப்படி வா இப்படி இப்படி வச்சீங்க. பாபா முத்திரை இப்படி வச்சீங்க. நமஸ்காரம் பண்ணி இதய கமலத்துல இருந்து தான் பகவானுக்கு வந்து ஒவ்வொன்றா நமஸ்காரம் பண்ணி போடணும். சும்மா இப்படி தூக்கி தூக்கி இப்படி போடுறதோ இப்படி போடுறதோ போடக்கூடாது. இந்த முத்திரையில தான் நம்ம வந்து சுவாமிக்கு நம்ம மந்திரம் சொல்றோம். நீங்க வந்து ஓம் மகாலட்சுமி நமக அப்படின்னு சொல்லி இதய பூர்வமா இங்க தொட்டு இப்படி போடணும். பாதத்துல நிதானமா போடணும். ஒவ்வொரு மந்திரமும் பீஜாச்சர மந்திரம். அதனால இங்க வந்து ரிக்வேதம் யஜுர்வேதம் ரெண்டு வேதத்துல இருந்து நம்ம வந்து இந்த சகஸ்ரநாமம் படிக்கிறோம். அமைதியாக இருந்து கேளுங்க. இது ஒவ்வொரு மந்திரமும் அம்பாளுடைய முக தரிசனம். பாதத்திலிருந்து பாதாதி கேசம் அப்படின்னு சொல்லுவாங்க. பாதாதி கேசம்னா பாதத்திலிருந்து அம்மனை வந்து வர்ணித்து தலையில தலையை வரைக்கும் வர்ணித்து அம்பாளோட புகழை வந்து பாடுறது தான் லலிதா சகஸ்ரநாமம். இப்போ வந்து தியான ஸ்லோகம் படிக்கிறோம். பூ எடுத்து நமஸ்காரம் பண்ணீங்க. ஓம் ஸ்ரீ அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயக சுவாமினே நமோ நம. அனுக்கிருக ரூபேண பரிபூர்ண கிருபா கடாட்சாதி ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாம ஸ்தோத்ர மகா மகாமந்திரஸ்ய வாசிஸ்யானாம் வாக் தேவதாபிஷே அனுஷ்டுப்ய சந்தஹ ஸ்ரீ லலிதா திரிபுர சுந்தரி ஸ்வரூபாய தேவதா. ஓம் ஹைம் பீஜம் ஓம் சௌம் சக்தி ஓம் க்ளீம் கீழகம் ஸ்ரீ லலிதா மகா திரிபுர சுந்தரி பிரசாத சித்தியத்தே நாம பாராயணே விநியோக. ஓம் ஹைம் அங்குஷ்டாப்யோ நமஹ ஓம் க்ளீம் தஷ்ணாப்யோ நமஹ ஓம் சௌம் அத்மியாப்யோ நமஹ ஓம் க்ளீம் கணாபிகாயே நமஹ. ஆனா எல்லாருமே விழுவணுமா? கண்டிப்பா எல்லாம் மூஞ்சி விழுவணும். கண்டிப்பா நாப்பா அண்ணாருக்கும் நன்றி தெரிஞ்சுக்கிறோம். முக்கியமா திருவிழா பூஜையில கலந்துகிட்ட எல்லாருக்கும் கடவுள் போய் வச்சு நமஸ்காரம் பண்ணிட்டு வலது காலை வச்சு உள்ள போங்க. கல்யாணம் ஆனவங்க இன்னொரு தடவை கேட்டுங்க. கல்யாணம் ஆனவங்க இன்னைக்கு அவங்க புருஷன் காலில் விழுந்து இன்னைக்காவது காலில் விழுந்து நமஸ்காரம் வாங்கிங்க. ஏன்னா திருவிழுக்கு பூஜை பண்ணிருக்கீங்க. இன்னைக்கு வந்து கடவுளோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமா உங்களுக்கு கிடைக்கணும்னா இன்னைக்கு வந்து ஆசீர்வாதம் வாங்கிங்க.
நான் ஒவ்வொரு வீட்டில் வந்து அண்ணாரை கேட்பேன், நாளைக்கு ஆமாம் ஆசீர்வாதம் வாங்கினாங்க கேட்பேன், ஞாபகம் வச்சுங்க. எல்லாரும் அவங்க வீட்டுக்காரில் பாதத்தை தொட்டு நமஸ்காரம் பண்ணிங்க, திருமணம் பூஜை பண்ணுவாங்க, எல்லாரும் கலந்துக்கிட்டு தீர்க்க சுமங்களையா லட்சுமி கடாட்சமாக இருக்குன்னு சொல்லி நாங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். திருவிழி பூஜை கலந்த எல்லாருக்கும் கடவுளோட ஆசீர்வாதம் கண்டிப்பாக இருக்குது.